வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன். மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் மற்றும் மலேசிய அஜித் நட்பணி மன்றம் இணைந்து மேற்கொண்ட துணிவு சமுதாய நட்பணி. பென்தோங் தமிழ் பள்ளிக்கு கல்வி உபகரண பொருட்கள் மற்றும் 5000 வெள்ளி நன்கொடை. நாடு தழுவிய நிலையில் துணிவு திரைப்படம் ஜனவரி 11 திரையீடு காணவிருப்பதை முன்னிட்டு சமுதாய நட்பணியாக துணிவு வாகன அணிவகுப்பு பஹாங் பென்தோங் தமிழ் பள்ளியில் மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் மற்றும் மலேசிய அஜித் ரசிகர் மன்றத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அஜித்குமார் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் ஜனவரி 11 பொங்கல் பரிசாக நாடு தழுவிய நிலையில் துணிவு திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருகிறது. எச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துணிவு திரைப்படம் திரைக்கு வருவதை முன்னிட்டு பென்தோங் தமிழ் பள்ளியில் துணிவு சமுதாய நட்பணி நிகழ்வு ஒன்றை மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் மற்றும் மலேசிய அஜித் நட்பணி மன்றம் ஆகியவை இணைந்து அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக துணிவு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட 50 கார்கள், ட்ரெய்லர் லோரி ஆகியவை கல்வி உபகரண பொருட்களுடன் பென்தோங் தமிழ் பள்ளியை நோக்கி புறப்பட்டன. இதில் 150 மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரண பொருட்கள் மற்றும் விளையாட்டு சீருடைகள், சுவர் வர்ணம் ஆகியவை வழங்கப்பட்டன. இந்த தமிழ் பள்ளிக்கு மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் சார்பில் 5000 வெள்ளி நன்கொடையும் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களும் வருகையாளர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டன. இந்த துணிவு சமூக நல நட்பணி நிகழ்வில் மாலிக் ஸ்டீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் தலைவர் டத்து அப்துல் மலிக், மலேசிய அஜித் நட்பணி மன்ற தலைவர் தேவேந்திரன் மன்ற உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று சுமார் 400 பேர் இதில் கலந்து கொண்டனர். இந்த துணிவு படத்திற்காக சமுதாய நட்பணியாக பென்தோங் தமிழ் பள்ளியில் இந்நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. அஜித்குமார், மஞ்சு வாரியர் மற்றும் பல பிரபலங்கள் நடித்துள்ள துணிவு திரைப்படம் வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் ஜனவரி 11 வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.